ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான விரால் மீன் குழம்பு அண்ட் வறுவல் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் விரால் மீன், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உயிரோட தான் கிடைக்கும், உயிரோட தான் வாங்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கடல் மீனுக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சதில்லை அப்படி தான் சொல்லுவேன். அதுமாதிரி க்ளீன் பண்ணதும் பார்த்திங்கன்னா அது நல்லா க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்க தான் கரெக்டாக அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும், ப்ளஸ் உயிரோட இருக்குன்றதால அதை பார்த்து பக்கவாக க்ளீன் பண்ணணும். ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கேயே பக்கவாக க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். திஸ் இஸ் ஆனந்த் ஃப்ரம் பி சிம்பிள் பி சாம்பிள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விரால் மீன் குழம்பு அண்ட் வறுவல் எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம். விரால் மீன் பார்த்தீங்கன்னா குளத்து மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பாண்டு அதுமாரி குளங்களில் கிடைக்கும். அதுபோல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷில் சீ ஃபிஷ்ஷுக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற ஒரு ஃபிஷ்னு சொல்லலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா லைவாக கிடைக்கும், உயிரோடு கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக விரால் மீன் உங்களுக்கு கிடைச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வறுவல் ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ சூப்பரான சுவையான விரால் மீன் குழம்பு மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் குழம்பு அண்ட் வறுவல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது விரால் மீன், இது வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வெறும் துண்டா. அதுமாரி விரால் மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும், நல்லா வாஷ் பண்ணணும். அந்த கல் உப்பு போட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க. நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா அதேமாரி ஆகிடும். பார்த்திங்கன்னா துண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். வறுத்து சாப்பிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஃபிஷ்ஷு. ஸோ இப்படி தான் நீட்டாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது வறுக்கிறதுக்கு. அதுமாரி குழம்புக்கு பார்த்திங்கன்னா அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன், இந்த தலை வால் பீஸ் எல்லாம் குழம்புக்கு வச்சிருக்கேன். ஸோ ஒரு மீன் வாங்கினீங்கன்னா இங்கே குழம்பு வறுவல் ரெண்டுமே சேர்த்து பண்ணிக்கலாம். அதுமாரி மெயினாக வந்து குழம்புக்கு புளி. ஸோ இது வந்து பழைய புளி நான் ஊற வச்சுருக்கேன், இது ஒரு ஒரு உருண்டை சைஸ் புளி. இது பார்த்திங்கன்னா பழைய புளிங்கிறதால உங்களுக்கு இந்த பிளாக்கிஷாக இருக்கும், புது புளினா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கலர். ஸோ அதுமாரி மீன் குழம்புக்கு இல்லை கார குழம்புக்குன்னே நீங்கள் பழைய புளி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. பழைய புளி உடம்புக்கு நல்லது. ஸோ பழைய புளி கிடைச்சா மீன் குழம்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதில் உப்பு போட்டு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம புழிஞ்சு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் புளியை, புளித்தண்ணியை. மீன் குழம்புக்கு மசாலா இதான் மேஜரான இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம், ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா புளி போடுறதில் தக்காளி கம்மியாக போட்டுக்கலாம், ஒரு தக்காளியே போதும். அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போதும். இது ஏன்னா அரைக்க போகிறோம், இது எல்லாமே நம்ம அரைக்கணும் மசாலாவில். அப்புறம் மிளகு கொஞ்சம், அது உங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு காரம் நல்லா வேணும் மிளகு காரம்னா நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும், அதான் மெயின். இதான் வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம் சொல்லுவோம், அங்கே வடகம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாளிப்பு வடகம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே அந்த கடுகு ஜீரகம் இதே நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஸோ இதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மீன் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், தக்காளி வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை பூண்டு மிளகு எல்லாம் போட்டு பக்கவாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு வறுக்கிறதுக்கு இது வந்து காரம் போட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் இடித்து போடுறேன், அது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இடித்து போட்டிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில். அப்புறம் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன், மிளகாத்தூள் மல்லி அப்புறம் வந்துட்டு மஞ்சள் மிளகு ஜீரகம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சது தான் இந்த மிளகாத்தூள். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர், இந்த மசாலா பிடிக்கும் ப்ளஸ் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பொடி, லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டால் போதும். லெமனை புழிஞ்சிக்கிறேன் எண்ணெய் வரதுக்கு முன்னாடி, ஒரு ஹாஃப் லெமனு. நான் சொன்ன மாதிரி தண்ணி விட போகிறதில்ல, லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மீன்லேயே உங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிளகாத்தூள் பத்தலன்னா சேர்த்துக்கலாம், நல்லா அதுமாதிரி பரட்டிக்கோங்க. காரப்பொடி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக உங்களுக்கு வேணும்னா. ஸோ மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேன், ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் போதும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா சொத சொதன் ஆகிடும், அப்புறம் வறுக்கும்போது நல்லா ஒட்டும் வேறு. ஏன்னா சில பேர் இஞ்சி பூண்டு கூட சேர்ப்பாங்க, இஞ்சி பூண்டுனா கம்மியாக சேருங்க, நான் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, அதிகமாக சேர்த்தாலும் ஒட்டும் பார்த்திங்கன்னா.
ஸோ அதுமாதிரி நல்லா மசாலாவை தடவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா ஒட்டணும் அப்போ தான் மசாலா. ஒரு சால்ட்டு செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா போட்டாச்சு. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரைக்கு மேரினேஷன் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம குழம்பு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்து சேர்த்து ஊற்றுறேன், அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், இது செக்கு நல்லெண்ணெய் தான். ஸோ அதுவும் சேர்த்து ஊற்றுறேன். ஸோ மீன் குழம்பு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வடவம் தலைக்கணும். சொன்ன மாதிரி வடவன்னு சொன்னால இதான் வடவம். இதே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் காய வச்சு வச்சுருப்பாங்க, கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. தாளிப்போடன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு இது கிடச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மலாக இங்கே வெந்தயம் கடுகு உளுத்த மாதிரி நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வடகத்தோட ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கும் நல்லா எண்ணெயில். ஸோ அதுதான் உங்களுக்கு மீன் குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில. ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மீன் குழம்பு மசாலா இது பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பில தக்காளி அப்புறம் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் நீங்கள் சேம் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். இல்லை சில வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க, அதேமாரி அந்த மிளகு கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. இந்த திருக்க மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுறா மீன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ப்ரிப்பரேஷன். மற்றபடி எல்லா மீனுக்கும் நீங்கள் சேம் ப்ரிப்பரேஷனே பண்ணலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம். செய்கிற எண்ணெய் கூட நெக்ஸ்ட் டே தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ அதனால் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சீக்கிரமும் கெடாது, ரொம்ப உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புளியில் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த புளி உப்பு அந்த கரைசலில் இதில் வந்துட்டு கொஞ்சமாக மிச்சம் இருக்கிறது ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறதால, ஏன்னா மீன்லாம் ஆட் பண்ணுன்னா காரம் கொஞ்சம் இழுக்கும். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இதுலேயே. ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம் போதும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளிக்கரைசலில் அதை சேர்த்துக்கலாம். அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசல், பழைய புளி, அதுக்கப்புறம் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணுறேன். ஸோ குழம்பு அளவுக்கு தகுந்தப்பட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி திக்காக வேணும்னா நல்லா கொதிக்க விடலாம் குழம்பை. ஸோ இந்த மசாலா நல்லா கலந்து விடுங்க, அதில் பிளெண்ட் ஆகும். சால்ட்டு பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பார்த்தலனா கூட அதுமாரி இந்த குழம்புல மாங்காய் போட போகிறேன். குழம்புக்கு வச்சு நான் மாங்காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சுட்டு மாங்காய் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மீனை நம்ம போடணும். அதுமாரி சால்ட்டு பார்த்திங்கன்னா குழம்புல எப்பயும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரியே போடுங்க. அதுமாரி காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஃபிஷ்ஷை போட்டோடனே ஃபிஷ் வந்து காரம் இழுக்கும், அதனால் காரம் கொஞ்சம் கூட இருக்கணும், உப்பும் கூட இருக்கணும். அப்படியே நம்ம கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், ஹைலேயே வச்சுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. சால்ட்டும் காரமும் திருப்பியும் செக் பண்ணிக்கோங்க மாங்காய் போடுறது முடி. ஸோ அரைஞ்சி வச்சுருக்கிறேன், ரொம்ப போட தேவையில்ல, ஒரு நாலஞ்சு துண்டு போட்டால் போதும். ஏன்னா புளி ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், புளிப்பு அதிகமாகவே இருக்கும். மாங்காய் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஒரு முக்கால்வாசி வெந்தால் கூட போதும் மாங்காய். மீன் நம்ம போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும், ஹையில் வச்சுட்டு மீன் போடுங்க. கரெக்டாக டூ மினிட்ஸ் கழித்து நிறுத்திடலாம். ஸோ மீன் அப்போ போடுறேன். ஸோ மீன் போட்டாச்சு. ஸோ கரெக்டாக அது வந்துட்டு இந்த குழம்புல எல்லாம் முழுகணும். ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டு நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் மூணு நிமிஷம் கொதிக்கி விட்டுட்டு நம்ம நிறுத்திடலாம். விரால் மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபிஷ்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த விரால் மீன் பாருங்கள், இதுமாதிரி பப்ளு பப்ளாக இருக்கும் விரால் மீன். ஸோ அதான் ஸ்பெஷாலிட்டியே, லைக் சிக்கன் கறி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு விரால் மீன். ஸோ அதான் விரால் மீனோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா விரால் மீன், அதுக்கப்புறம் நீங்கள் சீ ஃபிஷ் சைடே போக மாட்டீங்க. ஸோ குழம்பு இப்போ கோச்சிருச்சு, நல்லா நிறுத்திட போகிறேன். விரால் மீன் குழம்பு ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுக்க போகிறோம்.
ஸோ எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம். ஸோ ஃபிஷ்ஷை போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வைங்க, நின்று நல்லா பொறுமையாக நல்லா வேகும் ஃபிஷ்ஷு. இந்த ஃப்ளேவருக்கு லைட்டாக கருவேப்பிலையும் போடுறேன். அதுங்க வறால் மீன் கொஞ்சம் பஃபியாக ஆகும், லைட்டாக உப்பும் அது. ஸோ அந்த மீனுக்குள்ளே அது ஸ்பெஷாலிட்டி, அது வறால் மீனில் மட்டும்தான் அப்படி நீங்கள் பார்க்க முடியும். வறுக்கும்போது ஹீட் பண்ணும்போது தானாக அது பூரி மாதிரி உப்பும் அது. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆன அப்புறம் பொறுமையாக நம்ம திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியாச்சு, லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ திருப்பி விட்டு இன்னொரு தடவை ஃபைனலாக. ஸோ வெந்தப்பறம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றி பார்த்தீங்கன்னா அழுத்தமாக இருக்கும், முந்திரிச்சு நடத்தும். மோஸ்ட் டன் விரால் மீன் வறுவல், அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விரால் மீன் கிடச்சதுன்னா இதுவும் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கணும். லைவாக கிடச்சா மட்டும் வாங்குங்க. சில பேர் வந்துட்டு லைவாக இல்லாமல் உயிரோடு இல்லாமல் வச்சுருப்பாங்க, அப்படி இருந்தால் வாங்காதீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. அது விரால் மீனோட ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் உயிரோடு வாங்கி அதை சமைச்சா தான் நல்லாயிருக்கும். அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ விரால் மீன் வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது விரால் மீன், பக்காவாக ட்ரை ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பக்காவாக சண்டே பெஸ்ட் லன்ச் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, இந்த வடை வடையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஃபிஷ், அதை மாதிரி பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக. இந்த குழம்பு பாருங்கள், இந்த டெக்ஸ்சர், அந்த கலர், உண்மையாகவே வேறு லெவல் சாப்பிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அருமையாக இருந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.